எல்லாம் ஒரு நிமிஷம் புகழுங்க. ஏன்னா இல்லை 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 அதுக்காக இல்லை, இந்த எபிசோட் முடிந்துட்டுக்கு என் கூட இருக்கணும். எங்கள் அப்பா வந்து என்னை எப்பயுமே புகழோடு இருப்பான்னு சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ் கியூரியஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எதுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோன்னா, எங்கள் அம்மாவோட சாட்சி வீடு வந்து ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, இந்த டோரு அதுக்கப்புறமா நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, அதை வாங்க தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வள்ளல் சீதக்காதி தோரண வயது இருக்கு இல்லையா, அந்த பக்கம் ஆட்டோ பிடிச்சி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸுக்கு. இந்த பஸ்ஸுக்காண்டியெல்லாம் சூனா பணம் காத்திருக்க வேண்டியாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்க்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சர் பூரா அவர் ஆட்ட ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. ஒரு வழியாக பஸ்ஸுமே வந்துருச்சு, பஸ்லேயுமே ஏறி நாங்கள் வந்து மதுரை போ கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இந்த வீடு ஃபினிஷிங் ஒர்க்லாமே முடிஞ்சிட்டக்கப்புறமா உங்களுக்கு ஹோம் டூருமே வந்து நாங்கள் போடுறோம். ஓகே, பாருங்கள் வெளியே ஒரே க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அந்த ட்ரீஸ்லாம். இந்த பஸ் வந்து டைரெக்டாக கீழக்கரை டு மதுரை பஸ்ஸே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாங்கள் மதுரைக்குமே வந்து வந்துட்டோம். இங்கே வந்தோடனேயுமே எங்கிட்ட ஒரு ஹோட்டல் தெரியலையா, அங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிறலாம். இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்லேயே இந்த ஹோட்டல் இருந்துச்சு, அங்கேயே நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து இட்லி தான் வாங்கி சாப்பிட்டோம். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்தில் உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் பண்ணால் ஷாப்புக்கு வந்து வந்துருந்தோம். அந்த ஷாப்பக்கோ கோவில் திருவிழா போல் அது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம அந்த ஷாப்புக்குள்ளே போய் நம்மளோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேவுட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுதான். இந்த பக்கம் இப்போ காமிக்கிறது எல்லாமே மேட் ஃபினிஷ் உள்ளது. நம்ம ஊர்லெலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் மதுரையில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு. இது எல்லாமே மேட் ஃபினிஷ் உள்ளது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் உள்ளது, அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருந்துச்சு. அது வந்து காஸ்ட்லி, மேட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. நிறையவே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எங்களுக்குமே எது தேவையோ அதை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ டோர்ஸ்க்கெலாம் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அது வாங்கி முடிச்சுட்டு இந்த மைக்கா ஷீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ காமிக்கிறது இல்லையா, அது எல்லாமே வந்து பிளெயின் மைக்கா ஷீட்ஸு. இப்போ ஒரு சேர் காமிச்சிருக்கேன் இல்லையா, அது பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பிளேவுட்ஸு. நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மைக்கா ஷீட்டில் வந்து நம்ம பிளேவுட்டில் வந்து ஒட்டிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ காமிக்கிறது எல்லாமே பிளேவுட்லேயே அட்டாச் ஆகி வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு, கோல்டன் ஃபினிஷ் அந்த மாதிரி கலரில் கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் காமிக்கிறேன் இல்லையா, அது கூட இந்த மைக்கா ஷீட் வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கூட நம்ம வீட்லேயுமே பண்ணி வைக்கலாம். இந்த மைக்கா ஷீட் கோல்டன் ஃபினிஷில் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே வந்து காஸ்ட்லியாக உள்ளது. ஓகே, எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். டோர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காமிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து 10,000 உள்ளது. பின்னாடி உள்ளது எல்லாமே 5,000 உள்ளது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி தருவாங்க இல்லையா, டீ குட்டி இந்த மாதிரி நிறைய உடல, இந்த இதெல்லாமே வந்து 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 20,000க்குள்ளே வந்து இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிறலாம். ஓகே, இப்போ அதுவுமே வந்து வாங்கிட்டு ஒரு வழியாக இந்த கடையில் எல்லா ஷாப்பிங்குமே. அங்கிள், என் பேர் உத்தமன் பிரதீப். கேக்கல, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. முடிச்சாச்சு மெயினான திங்ஸ் எல்லாமே. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். நெக்ஸ்ட் எந்த கடைக்கு போகிறோன்னா, இந்த நம்ம டோர் வாங்கியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஹேண்டில்ஸு, லாக்ஸு, ஸ்டாப்பரு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு கடைக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே பாருங்க, இப்போ காமிக்கிற அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக புது புது மாலெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், கார் ஷேப்பில் கூட கீ ஹோல்டர் கூட வச்சுருக்காங்க, பிளேனாகவுமே வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த தரவாசலுக்கு அதே மாதிரி இந்த ஓடன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வசலுக்குலாம் வச்சுருப்போம்ல, அந்த ஹேண்டிலு, அதுக்கப்புறம் கபோர்டுக்கு நம்மளோட ஹேண்டில், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருந்தாங்க. கலருமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து லாக்கு, லாக்லேயுமே அப்படி தான் நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க, பெரிய லாக்லேருந்து சின்ன லாக் வரைக்குமே. நெக்ஸ்ட் அதே தான் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அந்த லாக் கூட வந்து வச்சுருந்தாங்க, அந்த பாஸ்வேர்ட் போட்டு திறப்போம் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு திறப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. எது வேணுமோ வாங்கிக்கிறலாம், எல்லாமே இருந்துச்சு.
டோருக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. ஹேண்டில்லேருந்து ஸ்டாப்பர் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. நாங்கள் எங்கேயுமே எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டோம். இதெல்லாமே தான் வாங்கியிருந்தோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த கடையில் நம்ம இனிமேல் ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம வெளியே போயிடலாம். ஷாப்பிங்கில் பிஸியாக இருந்ததுனால லஞ்ச் அப்புறமா சாப்பிடுக்கிறோன்னு விட்டுட்டோம். போய் கேட்டால் எல்லா இடத்துலையுமே லஞ்ச் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. பசிக்குதுன்னு ஹோட்டலுக்கு தோசை சாப்பிட போட திருப்பி ஏர்போர்ட்ல திருப்பி விட்டாரு. பிளேன் தோசை வாங்கி தரேன்னு சொன்னாரு. சரி, வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கடை அப்போ ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் போய் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நிறைய திங்ஸுமே வச்சுருந்தாங்க. இந்த மோர் வடை, வடை பச்சி, அதுக்கப்புறம் சுண்டல், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சுட சுடவுமே இருந்துச்சு. இது வந்து போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓகே. இது எல்லாமே சாப்பிட்டு டோரும் வாங்கணும் இல்லையா, தலைவாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நாங்கள் வந்து வாங்க வந்திருந்தோம். இங்கே வந்து சின்னதுனால ஸ்ட்ராங்கான உள்ளே பண்ணி தருவாங்க. ஓகே, இது மதுரையில் விளக்கு தூண் அந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம். மதுரைனாலே என்னது ஜிகரு தண்டா தானே, ஸோ அதை குடிக்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிகரு தண்டாவை குடிக்க வந்தோம். மதுரையிலேயே இந்த விளக்கு தூண் ஏரியாவில் தான் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதையுமே சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. நாங்கள் வந்து இந்த ஆட்டோவில் தான் போயிருந்தோம். ஆட்டோக்காரர் வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டாரு. ஏ, ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதையும் பண்ணிட்டு பாருங்கள், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ மதுரை மாட்டு தாவணி அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து பஸ் பிடிச்சி போகணும். இப்போ பாருங்க, வண்டி நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ நாங்கள் வந்து வளைச்சி அந்த மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம், மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்குமே வந்து வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் பண்ணி முடிக்கவே நைட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இங்கே பாருங்க, நிறைய கடை எல்லாமே அப்படியே க்ளோஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்க ஈவினிங் மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்மளோட பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ஸு வந்து மதுரை டு ராம்நாடு பஸ் தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அதில் ஏறி போயிட்டோம். நம்ம ஊர்லலாம் நைட்னால் வந்து இருட்டாக இருக்கும். பட் இங்கே பாருங்கள், அப்படியே லைட்லாம் போட்டு ஈவினிங் மாதிரியே தான் இருந்துச்சு. இங்கே இருந்து நாங்கள் நம்ம ஒரு கீழக்கரைக்குமே போயிட்டோம். ஓகே, என் டாக்டர் வீடியோ வந்துட்டோம். அப்புறே சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.